வணக்கம் குழந்தைகளா, இப்போ நம்ம வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து முழுமையாக படிச்சிட்டோம். இப்போ அந்த மெய்யெழுத்துக்களை வந்து வாக்கியமாக அழகாக நம்ம இப்போ வந்து படிக்க போகிறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள். பக்கம் நிற்கும் கொக்கு, எங்கள் வீட்டில் பொங்கல், பச்சை நிற மொச்சை, பஞ்சு மெத்தையில் துஞ்சு, கட்டம் போட்ட சட்டை, வண்டி குதிரை சண்டி, முத்து கைவிரல் பத்து, பந்து போட முந்து, அப்பா தந்த சொப்பு. சரியா? அடுத்தது, தம்பி பார்த்த தும்பி, நெய் சோறு செய், தேர் வருது பார், நல்ல வழியில் செல், செவ்வகத்தட்டில் கொவ்வை, யாழ் கேட்டு மகிழ், துள்ளி ஓடும் புள்ளிமான், காற்றில் ஆடும் கீற்று, என்னை ஈன்ற அன்னை. சரியா? இப்போ இதில் பக்கம் நிற்கும் கொக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொக்கு வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க, அதுதான் பக்கம் நிற்கும் கொக்கு. எங்கள் வீட்டில் பொங்கல், நம்ம வீட்டில் எல்லாம் பொங்கல் சமைப்போம் இல்லையா, பொங்கல் விழா கொண்டாடுவோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. மொச்சை என்ன நிறத்தில் இருக்குது? பச்சை நிறத்தில் இருக்குது. பஞ்சு மெத்தையில் துஞ்சுனா துயில் கொள்வது, தூங்குறது. சட்டை எப்படி இருக்குது? கட்டம் போட்டிருக்கு, அதனால் கட்டம் போட்ட சட்டை. வண்டி குதிரை சண்டி, சண்டினா முரட்டுத்தனம் பண்ணுறது. முத்து கைவிரல் பத்து, நம்ம எல்லாருக்குமே எத்தனை கைவிரல் இருக்குது? பத்து இருக்குது. பந்து போட முந்து, இது விளையாடும் போது நம்ம செய்யலாம். அப்பா தந்த சொப்பு, சொப்புனா விளையாட்டு பொருட்கள். தம்பி பார்த்த தும்பி, தம்பி பார்த்த தும்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டான் பூச்சிக்கு இன்னொரு பேர் தும்பி. நெய் சோறு செய், அம்மாக்கிட்ட நம்ம நெய் சோறு செய்யன்னு சொல்கிறோம். தேர் வருது பார், நல்ல வழியில் நல்ல வழியை தான் நம்ம வந்து எப்பயுமே நடக்கணும். செவ்வகத்தட்டில் கொவ்வை, கொவ்வைங்கிறது வந்து கோவை பழம், இது வந்து கிளிகளுக்கு ரொம்ப பிடித்தமான பழம். யாழ் கேட்டு மகிழ், யாழ் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான இசைக்கருவி. துள்ளி ஓடும் புள்ளிமான், மான் எப்படி ஓடுமா? துள்ளி ஓடுமா. காற்றில் ஆடும் கீற்று, தென்னும் கீற்றுலாம் பார்த்துருக்கீங்களா, அது எப்படி அசையும் காற்றடிக்கும்போது, அதுதான் காற்றில் ஆடும் கீற்று. என்னை இன்ற அன்னை, நம்மளை யார் எடுத்து நம்மளை யார் நம்ம யாரை பெற்று எடுத்தாங்க? அம்மா தான் நம்மளை பெற்று எடுத்தாங்க, அதான் ஈன்ற அப்படின்னா பெற்று எடுக்கிறது. சரியா? என்னை ஈன்ற அன்னை. இப்போ பாருங்கள், வந்த பாதையில் என்ன பார்க்க போகிறோம்னா, உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்களை வந்துட்டு அந்த படங்கள் கொடுத்துருக்காங்க, அதாவது பொம்மைகள் இருக்குது, அந்த பொம்மைகளுடைய நிழல் கீழே இருக்குது, அதில் என்ன எழுத்து இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம எழுத போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். பூனை, பூனை படத்தில் என்ன இருக்குது? ஆ, இப்போ ஆ எழுத்து நம்ம அங்கே எழுதணும். சரியா? சரி, அதே மாதிரி வரிசையாக முழுமையாக எழுதி முடிக்கணும். ஆ முதல் அவ்வரை எழுதி முடிக்கணும். அடுத்தது பாருங்கள், எறும்பின் வழியில் வரிசையாக எழுது. எறும்பு எறும்பு எப்படி போகுதுன்னு பாருங்கள், அது மாதிரி வரிசையாக எழுத்துக்களை நம்ம எழுதணும். நீங்கள் இக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, மீதி இருக்க எழுத்துக்களை எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எழுத போகிறீங்க. சரியா? அடுத்து பாருங்கள், ஐலஸ் ஐலஸ், அதாவது நம்ம வந்து ஆலேருந்து அவ்வ வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம மனதில் நிறுத்தி வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பாட்டு வந்து பாட போகிறோம். சரியா? சரி. அந்தி மல்லி பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இளவம் பஞ்சு வெடிச்சிருக்கு, ஈச்ச மரம் காய்ச்சிருக்கு. உற்சாகமாய் கூடிடுவோம், ஊரெல்லாம் சுற்றிடுவோம், எருக்கும் பூவில் தேனெடுப்போம், ஏறு பூட்ட பார்த்திடுவோம். ஐலசா ஐலசா, ஐலசா ஐலசா, ஐலசா ஐலசா, ஐலசா ஐலசா. ஒன்று இரண்டு கத்துக்குவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், அவ்வை மொழியை அறிந்திடுவோம், அதன்படியே வாழ்ந்திடுவோம். சரியா? இதை பாடலை நீங்கள் பாடி பழகிக்கங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கண்டுபிடிப்பேன், வண்ணமிடுவேன், எழுதுவேன். இதில் பாருங்கள், மரம், மரப்பக்கத்தில் குளம் இருக்குது, அழகாக இருக்குது. அதில் ஒரு சில பறவைகள், பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா? அதை இலைகள் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதில் என்ன எழுத்து வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே மேலே பாருங்கள், இலை இலையில் வந்து என்ன எழுத்து இருக்குது? ஆ எழுத்து இருக்குது. சரியா? இந்த ஆ எழுத்து நம்ம அதை பார்த்து எழுத்து. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஒரு படமும் கொடுத்துருக்காங்க, அது எந்த எழுத்துக்கு என்ன எழுத்து வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். இது உங்களுக்கான வீட்டுப்பாடம். சரி, இப்போ பாருங்கள், யார் யார் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி பண்ண போகிறீங்கன்னா,
இக்கு இங்கு இம்மு அவங்க என்ன செய்கிறாங்க. இப்போ இச்சு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக நிற்கிறார். இந்து என்ன செய்கிறார், தண்ணி குடிக்கிறார். இதை மாதிரி இவங்க செய்கிற செயல்களை நீங்கள் பேசணும், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், நில் கவனி செய். இதில் வந்து பாருங்கள், யானையும் முயல் இருக்குது, அவங்க என்ன செயல் செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனித்து பார்த்து ஒரு கதையாக எனக்கு நீங்கள் பேசி அனுப்பணும், சரிங்களா. சரி, இப்போ உங்களுக்கான வீட்டுப்படம் என்னன்னு பார்த்துக்கலாம். புத்தக பக்க எண் 69, 71, 73. இந்த 69 நம்ம என்ன பண்ண போகிறோம், இக்கு இங்கு எழுத போகிறோம், அதாவது மெய்யெழுத்துக்கள் எழுத போகிறோம். 71 அந்த எழுத்துக்களை, உயிர் எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதி அந்த படங்களுக்கு வண்ணம் தீட்ட போகிறோம். 73 அதில் வந்துட்டு கதை சொல்ல போகிறோம், சரிங்களா. இதான் உங்களுக்கான வீட்டுப்பாடம். சரி குழந்தைகளா, அடுத்த பாட வேளையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.